வணக்கம். டுடே வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர். பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர். திஸ் பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் இஸ் டிசைன்ட் பை பி கியூரி அண்ட் ஜே கியூரி. தே ஆர் இன்னோவேட்டர் திஸ் பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் ஆன் தி பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். ஸோ இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட் பிரின்சிபல் வச்சுக்கிட்டு இந்த பீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் இஸ் த பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். பட் திஸ் பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் ஒர்க்கிங் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். Like what is a piezoelectric effect? When a mechanical pressure is applied, one pair of opposite pairs of quartz crystal, then the electric field will be produced between the other pair of opposite pairs of the quartz crystal. This effect is called as piezoelectric effect. In the one pair, other pair. Now, one quartz crystal is formed. This is quartz crystal. இந்த கிறிஸ்டல் வந்து வேரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் பேர் மீன்ஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்குவோம், டாப் எக்ஸு பாட்டம் எக்ஸ் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் ஒரு எனர்ஜியை கொடுக்குறீங்க அப்படின்னா, அதோடைய அதர் பேர் இந்த பக்கத்தில் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. இது பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்டை பார்த்தீங்கன்னா, கேஸ் லைட்டர் இருக்குது பாருங்கள், கேஸ் லைட்டரில் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், ட்ரிகர் பண்ணுறீங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரிகர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஒரு லைட் எனர்ஜி அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். தென் அதர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு வாட்சஸ்லாம் கீ கொடுப்பாங்க பாருங்கள், அதில் வந்து இன்சைட் ஆஃப் தி குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கும். இங்கேயுமே ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். அங்கே ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுப்பாங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், கீ கொடுக்குற வாட்சஸ் சரிங்களா. தி சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அந்த பேஸ்ட் ஆன் பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம், ராக்கல் சால்ட் யூஸ் பண்ணலாம், பேரியம் டைட்டானியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட்? வென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளை ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் பேஸ் ஆஃப் தி குவார்ட்ஸ் கிறிஸ்டல், த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் other pair of the opposite face of the quartz crystals, which means the compression and rarefaction is occurs, compression and rarefaction is occurs, so it will produce the mechanical energy, the vibrations. This effect is called as inverse piezoelectric effect. So piezoelectric effect undrathu mechanical energy kodutinga electrical energy create pannum, inverse piezoelectric effect undrathu enna na எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டருக்கு நம்ம என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். தென் கன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டேர்ன்டு ஆசிலேட்டர்ஸ், பேஸ்ட் ஆன் தி டேர்ன்டு ஆசிலேட்டர். ஹியர் தேர் ஆர் டூ சர்க்கியூட் சார், ஒன் இஸ் பிரைமரி சர்க்கியூட், அனதர் ஒன் இஸ் செகண்டரி சர்க்கியூட். திஸ் பிரைமரி சர்க்கியூட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் A and B plate which is connected with the inductance coils, L3 coil. The quartz crystal is in between A and B plate. Then secondary coil consists of two coils, one is L1 and L2. This L1 one end is connected with the high terminal battery, the second one is connected with the collector of this transistor. Collector of the transistor. Then coil L2 parallelly connected with the varying capacitor C2, which are all connected with the base of the transistor. The other end is connected with the emitter of this transistor. So these are the constructions. Here the transformer is working on the based on inductively coupled L1 and L3.
and a battery is connected with the necessary biasing of the transistor. Working when the battery is switched on, the tank circuit is produced high frequency oscillators. High frequency oscillator. This oscillator EMF is induced to L3 coils due to by transformer action. It is very most important technical word, transformer actions. So இங்க power கொடுக்குறீங்க, இங்க L2 லியும் L1 லியும் power create ஆகுது. இது L3க்கு எப்படி transform ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன்ஸ் விச் இஸ் அப்ளைட் ஆன் தி மெட்டல் பிளேட் ஏ அண்ட் பி. இங்கேருந்து வர கரண்ட் என்ன பண்ணும், ஏக்கும் பிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டியூ டு இன்வெர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் த கிறிஸ்டல் ஸ்டார்ட் வைப்ரேட்ஸ். த கிறிஸ்டல் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஆசிலேட்டர் வி கேன் அட்ஜஸ்டட் பை வேரிங் கெப்பாசிட்டர் C2. வேரிங் கெப்பாசிட்டர் C2. வென் the frequency of oscillator which is equal to the natural frequency of the crystals by using adjusted by C2. When the natural frequency and oscillator circuit frequency equal, then only produce the ultrasonic waves. Then only produce the ultrasonic waves at the resonance conditions. So the crystal produce ultrasonic waves. The natural frequency of the quartz crystal and frequency of the alternating current which is equal, then only the ultrasonic waves are produced. Here the condition for resonance, already know that the magnetosuggestion effect linum paathirukom enna condition pathina, the frequency of the oscillator circuit that is f is equal to the frequency of oscillator circuit f is equal to 1 by 2 pi root over L2 C2. The natural frequency of the quartz crystal Fn is equal to P by 2L root over E by P. இப்போ மேக்னடோ செலக்ஷன் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா 1/2L போட்டிருப்போம், இங்கே P/2L. L2ன்றது இண்டக்டன்ஸ் காயில் ஆஃப் தி செகண்டரி சர்க்கியூட், C2ன்றது வேரிங் கெப்பாசிட்டர்ஸ், அண்ட் ஸ்மால் எல் இஸ் லென்த் ஆஃப் தி குவார்ட்ஸ் கிறிஸ்டல், லென்த் ஆஃப் தி குவார்ட்ஸ் கிறிஸ்டல். தென் E, ஆல்ரெடி நோ தட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கிறிஸ்டல். தென் ரோ, டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல். தென் P இஸ் ஓவர்டோன்ஸ், த வைண்டிங் காயில் ஓவர்டோன்ஸ். P=1 மீன்ஸ் த ஃபண்டமெண்டல் ஓவர்டோன்ஸ். P=2 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓவர்டோன். P=3 மீன்ஸ் செகண்ட் ஆர்டர் ஓவர்டோன்ஸ். ஸோ எக்ஸெட்ரா, இல்லை எவ்வளோ காயில் ஓவர்டோன் டோன் பண்ணியிருக்காங்க சரிங்களா, இத்தனை காயில் வைண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து இந்த P வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் ரைட். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் அல்ட்ராசானிக் த பீசோஎலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்? த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி அப் டு 500 MHz வரைக்கும் இதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பீசோஎலக்ட்ரிக் ஜென்ரேட்டரில் 500 MHz வரைக்கும் ஜென்ரேட் பண்ணலாம். இதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இல்லை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, சிந்தட்டிக் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, லைக் நித்தியம் நியோபியம் ஆக்சைடு, பேரியம் டைட்டானியம் ஆக்சைடு. திஸ் ஆர் ஆல் தி கிவ் த ஹை ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் விச் இஸ் ஜென்ரேட்டட் பை வெரி லோயர் காஸ்ட்லேயே நம்ம இதை ஜென்ரேட் பண்ணலாம். தென் அவுட்புட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இன் கம்பேர்ட் டு மேக்னடோஸ்டோரிக் டு எஃபெக்ட். தென் த இன்டென்சிவ் டு டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வந்து நம்ம இதில் வந்து குறைச்சிக்கலாம். நம்ம வென் கம்பேர்ட் டு அதர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, மேக்னடோஸ்டோரிக்ஷன் எஃபெக்ட் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி லோ. தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா, த காஸ்ட் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் குவார்ட்ஸ் பிளேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். த குவார்ட்ஸ் பிளேட் வந்து ஹையாக இருக்கும். தென் த கட்டிங் அண்ட் ஷேப்பிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த கிறிஸ்டலோடைய கட்டிங் பண்ணுறது, அந்த ஷேப்பு கொண்டு வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஹைலி சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தீஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ், தே ஆர் ஹைலி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தென் தே கேன் ரிஃப்ளெக்டட், ரிஃப்ராக்டட் அண்ட் அப்சார்ப்டு சிமிலர் டு தி ஆர்டினரி சவுண்ட் வேவ்ஸ். அதுபோல நம்ம ரிஃப்ளெக்டாகவும் ரிஃப்ராக்டாகவும் அப்சார்ப்னும் நடக்கும்.
தேர் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி, வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் திஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பாஸ் த்ரூ த லிக்யூட், இட் ப்ரொடியூஸ் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ், பிஹேவ் லைக் எஸ் ஏ அக்வாஸ்டிக் கிரேட்டிங்ஸ், அதுமாரி ஆக்ட் ஆகும். தென் தே ஆர் ரிஃப்ளெக்டட் அட் த மீடியம் ஆஃப் செப்பரேஷன், செப்பரேஷன் மீடியம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும். ஸோ திஸ் ஆல் தி சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். த அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வெரி வைட். ஆல்ரெடி மேக்னடிக் செலக்ஷனில் சம் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா த ஃபார்மேஷன் ஆஃப் அல்லாய்ஸ், ஒரு அல்லாய் ஃபார்ம்ன்றதுக்கு இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் இதை யூஸ் பண்ணுறாங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்ஸ், ஒரு மெட்டீரியல் வந்துட்டு டிஃபெக்டாக இருக்கா அப்படின்றதையும் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தென் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோயர் லைஃப், இது வந்து சம் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷன்னா நம்ம ஒரு ராட்டு, அனிமல் லைக்ஸ் ராட்டு, ஃப்ராக்ஸு, ஃபிஷஸு கேன் பி கில்டு அண்ட் இன்ஜுரி பை தி ஹை இன்டென்ஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். இதெல்லாம் பண்ணுது இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸால் இந்த ரேட்லாம் நம்ம வந்து கில் பண்ணலாம். டிடெக்ஷன் ஆஃப் அப்நார்மல் க்ரோத், ஸோ சம் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா பிரெயினில் ட்யூமர் ஏதாவது க்ரோத் ஆகுது அப்படின்னா பை யூஸிங் எக்ஸ்ரேஸ் வச்சுட்டு இதெல்லாம் ஃபைன் பண்ண முடியாது. பட் யூ கேன் ஃபைண்ட் தி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வச்சுட்டு இந்த என்ன மெட்டல் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த வைட் அப்ளிகேஷன்ஸ், டெய்லி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கேனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கேனிங்கில் இப்போ நம்ம ப்ரெக்னன்சியில் இருக்காங்களே அந்த ஸ்கேனிங் பண்ணும்போது இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேனிங் பண்ணுறாங்க. தட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஃபைட்டஸ், இந்த ஃபைட்டஸோடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பை யூஸிங் திஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஆஃப் பிளசண்டா, துப்பல் குடி இருக்கும்ல அதுக்கு இந்த ஃபைட்டஸ்க்கு எப்படி இருக்குது, அது நார்மலாக இருக்குதா அப்படின்றதையும் பை யூஸிங் திஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். திஸ் ஆர் தி சம் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். தேங்க்யூ.